அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பத்தாம் வகுப்பு இயல் ஆறு பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்வியல் இலக்கியமா இருக்கக்கூடிய திருக்குறள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே இயல் மூணு பகுதியிலையும் திருக்குறள் பார்த்துருக்கோம். அதனால திருக்குறளுடைய நூல் குறிப்புகளையும் திருவள்ளுவர் பத்தின செய்திகளையும் நீங்க ஒரு வாட்டி நினைவூட்டிக்கோங்க. இப்போ நம்ம அமைச்சுன்ற அதிகாரத்தில் என்ன திருவள்ளுவர் சொல்ல வரார் என்ற செய்தியை பார்க்கலாம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான். அந்த அமைச்சர்கள் எப்படி செயல்படணுன்றது தான் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கருவி அப்படின்னா தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதாவது போர் தொழில் செய்ய வேண்டிய கருவியோடு இருக்கணும். அதுக்குரிய காலம், எந்த காலத்தில் போனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த காலத்தை அறிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய செயலினுடைய தன்மை, அந்த போருடைய தன்மையானது எப்படி இருக்குன்றதை அறிஞ்சிருக்கணும். அதை அறிஞ்சிக்கிட்டு போர் செய்யணும். இந்த எல்லாம் சேர்ந்தது தான் யாருடைய செயல்னா, ஒரு அமைச்சருடைய செயல்ன்றதை சொல்லியிருக்கிறாரு. அப்போ தொழில் செய்வதற்கு தேவையான கருவி, அதற்குரிய ஏற்ற காலம், அந்த போரினுடைய தன்மை, அந்த போர் எப்படி செய்யணுன்ற முறைகளெல்லாம் அறிஞ்சவர் தான் அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது குறள் பாருங்கள். வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐந்து விஷயங்கள், இந்த ஐந்து குணநலன்களும் உடையவங்க தான் உண்மையான சிறந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வன்கண் அப்படின்னு சொல்லும் பொழுது மன வலிமை இருக்கணும், ஒரு அமைச்சனுக்கு மன வலிமை இருக்கணும். குடி காத்தல் அப்படின்னா குடிமக்களை, அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த அரசன் கூட இருந்து அந்த நாட்டு மக்களை காக்கணும். குடி காத்தல் கற்று அறிதல் அப்படின்னா எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்ற முறைகளை எல்லாம் கற்று அறிந்தவனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆழ்வினையோடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்சி செய்யக்கூடிய திறன்களையும் அறிந்தவரா, விடாமுயற்சியும் பொருந்தியவரா இந்த அமைச்சரானவர் இருக்கணும். இந்த ஐந்து விஷயங்களையும் ஒருங்கே பெற்றவர் தான் யாருன்னா, சிறந்த அமைச்சர். மூன்றாவது குறள், மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மதிநுட்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய இயற்கையான அறிவு தான், ஒவ்வொருவருக்கும் இயற்கையான நுண்ணறிவும் நூல் அறிவும், அதாவது படித்து தெரிஞ்சிக்கக்கூடிய அறிவும் இயற்கையான அறிவும் அமைச்சர்களுக்கு கட்டாயம் இருக்கணும். இதுதான் எந்த ஒரு நுட்பமான சூழ்ச்சிகளும், அதாவது இந்த அமைச்சர்கள் முன்னாடி வேறு எந்த நாட்டினுடைய நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க முடியாது. ஏன்னா அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கக்கூடிய நுட்பமான அறிவு யாருக்கு இருக்கணும்னா, அமைச்சர்களுக்கு இருக்கணும். இதுதான் அமைச்சன், அதாவது ஒரு அரசன் வெற்றி பெறுவதற்கு அமைச்சன் செய்யக்கூடிய முக்கியமான வெற்றிக்கான செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படின்றது மனப்படக்குறள் நான்காவது குறள். அதாவது செயற்கை அறிந்த கடைத்தும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு செயலை செய்வதற்கு என்ன வேணும் அப்படின் பொழுது முறையான நூல் வழியான பட்டறிவு, அதாவது படித்து தெரியக்கூடிய அறிவு இருக்கணும். அதோடு சேர்ந்து என்னவும் இருக்குன்னா, உலகத்து இயற்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அனுபவ அறிவும் இருக்கணும். படிப்பறிவும் அனுபவ அறிவும் சேர்ந்து செயல்பட்டாதான் ஒரு அமைச்சனானவன் ஒரு அரசனுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை தேடித்தர முடியுன்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மனப்படக்குறள். அதற்கு அடுத்தது பொருள் செயல் வகை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பொருளை மக்கள் எப்படியெல்லாம் வந்து உருவாக்கணும், அந்த பொருளை எப்படியெல்லாம் சேமிக்கணுன்றதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. பொருளுக்கான முக்கியத்துவம், இந்த அதிகாரம் முழுக்குமே பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற குறள் எல்லாமே பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த குறளை சொல்லியிருப்பாரு. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். அப்போ ஒரு பொருட்டா அப்படின்னா ஒரு மனிதனை வந்து எதுக்காகவும் மதிக்க முடியாத, அவருக்கு வீரம் இல்லை, கல்வி அறிவு இல்லை, எதுவுமே இல்லாத ஒருத்தவர் கூட அவர்கிட்ட செல்வம்ன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த செல்வத்துக்காகவே என்ன பண்ணுவாங்க, அவரை மதிப்பாங்க அப்படின்றது தான் இதனுடைய பொருள். அப்போ பொருள் அல்லவரையும் பொருளாக செய்யும், ஒரு பொருட்டாக மதிக்க கூடாதவங்களையும் மதிக்க செய்வது எதுனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் தான். அந்த செல்வத்தை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள், மீண்டும் மீண்டும் அந்த சொற்களே வந்திருக்கிறதால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்தது பாருங்க, அறநீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். அப்போ நம்ம சேர்க்கக்கூடிய பொருளானது எப்படி இருக்கணுன்ற முறைகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு.
அறம் வழியில் நம்ம முறையறிந்து, அதாவது மற்றவங்களை எந்த வகையிலும் துன்புறுத்தாமல் நேர்மையான வழியில் நம்ம ஈட்டக்கூடிய, அதாவது சம்பாதிக்கக்கூடிய பொருள் அதை தான் சொல்கிறாரு. தீமையற்ற வழியில் வரக்கூடிய பொருள், அதாவது ஏமாற்றாமல் பொய் சொல்லாமல் திருடாமல் வரக்கூடிய பொருள் ஒருவருக்கு எதை எதை கொடுக்குமா, அறத்தையும் கொடுக்கும், அது மூலமாக இன்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புள்ளார் புரள விடல். நேர்மாறான குரலாக இது இருக்குது. அருளோடும் அன்போடும், ஒருத்தவங்க கிட்ட அன்பும் அருளும் இல்லாமல், அதாவது இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஒருத்தவங்க கிட்டே இருந்து நம்ம ஒரு பொருளை நம்ம சம்பாதிக்கிறோம், உருவாக்குறோன்னா அந்த பொருளை நம்ம என்ன செய்யணும்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நம்ம கிட்டே வச்சுக்கக்கூடாது, அதை நம்ம வேண்டான்னு விட்டுடணும். ஏன்னா அந்த பொருளால் நமக்கு துன்பம் தான் மிஞ்சுன்றது தான் சொல்கிறார். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கும், நல்ல வழியில் வராத பொருளை நீ ஏற்றுக்காத, அதை நீக்கிடுன்றதை குறிப்பிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் மனப்படக்குரல், குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் தொன்று உண்டாக செய்வான் வினை. கை பொருளை கொண்டு தன்னுடைய சொந்த செலவில் மற்றவங்களுக்கு நல்லதையெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது, மலை மேலே இருந்துக்கிட்டு யானை போரை பார்க்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பாதுகாப்போட அந்த யானை போகிற ஒருத்தர் பார்க்கக்கூடிய நிலையை எதோடு ஒப்பிடுறாங்கன்னா, தன்னுடைய எந்த ஒரு பொது விஷயமாக இருந்தாலும் மற்றவங்களை எதிர்பார்க்காம தங்கிட்டே இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி ஒரு செயலை செய்யக்கூடிய காட்சி எதுக்கு சமமானதுன்னா, மலை மேலே ஏறி அமர்ந்துக்கிட்டு யானை போகிற பார்க்கறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உவமை அணி வந்திருக்கு. அதுக்கு அடுத்த குரல், செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கது நீர் கூறியதில். அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட பொருட்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, செய்க பொருளை, நம்ம பொருளை சம்பாதிக்கணும், பொருளை ஈட்டணும், உருவாக்கணும். எப்படின்னா, அது செருணர் செருக்கருக்கும், செருணர்னா பகைவர்களுடைய பகையை அழிக்கக்கூடிய வகையில் கூர்மையான ஒரு ஆயுதத்தை போல் நம்ம செல்வத்தை என்ன பண்ணணும்னா உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம செல்வம் இருந்தால் சண்டையே போட தவிர நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பார்த்துட்டே பகைவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா பயந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம செல்வத்தை உருவாக்கணும் அப்படின்றத சொல்கிறார். அதனால தான் செல்வம் வந்து கூர்மையான ஆயுதத்தை போன்றதுன்றத இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது, கூடா நட்பு தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அணைத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே என்னென்னா, நம்ம யாருடனெலாம் நட்பு கொள்ளக்கூடாது, நம்ம பகைவர்களை எப்படி அறியணும், பகைவர்கள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணுன்ற முறைகளை அழகாக சொல்லியிருப்பாரு. தொழுத கையுள்ளும், பகைவர்கள் வந்து நம்மை பார்த்து தொழுது கை கூப்பி வணங்குறாங்கன்னா அதை உடனே என்ன செய்யக்கூடாதுன்னா பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. அவங்க கை கூப்பி வணங்கக்கூடிய அந்த கையுக்குள்ளே என்ன இருக்குன்னா, அவங்க கொலை கருவியை, அதாவது நம்மை கொள்வதற்காக ஏதாவது ஆயுதத்தை மறைச்சி வச்சுருப்பாங்க. அதுபோல் அவங்க அழுதாங்கன்னா அந்த கண்ணீரை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயந்து ஏமாந்துடக்கூடாது, நம்பி ஏமாறக்கூடாது. ஏன்னா அந்த கண்ணீருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா, அவங்க நம்ம மீது வஞ்சகம் வச்சுருக்கக்கூடிய நிலையானது வெளிப்பட்டு நம்மை அழிக்க நேரிடும். அதனால் அப்படிப்பட்டவங்களோட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுன்றத இங்கே சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அமைச்சு பற்றி பார்த்தோம், பொருள் செயல் வகை பார்த்தோம், கூடா நட்பு பற்றி பார்த்தோம், இதில் இருக்கக்கூடிய மனப்பட குரட்பாக்களையும் பார்த்தோம். கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.